ஒருவரை கவர்வதற்கு நமக்கு என்னவெல்லாம் தகுதிகள் இருக்க வேண்டும் என்பது யாராலும் வகுத்து சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விருப்பு வெறுப்புகள் இருப்பதுண்டு. இளவரசி டயானா பார்ப்போர் எல்லோருமே தன் வீட்டு பிள்ளை என்று நினைக்கும் அளவிற்கு ஒரு அந்யோன்யமான முகம். அரச குடும்பத்தின் இளவரசி என்றாலும் வந்தா காட்டாதான் அவரது குணம். அவர் மறைந்து 20 ஆண்டுகள் ஆன பின்பும் மக்கள் மனதில் இன்றளவும் வாழ்கிறார். அவரை பற்றி தான் இன்னைக்கு குடமிளகாய் சேனல்ல நம்ம பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். எலிசபெத் மகாராணியின் செகரட்டரியை தான் டயானாவின் 2வது அக்கா ஜேன் திருமணம் செய்து கொண்டிருந்தார். அக்காவை பார்க்க செல்லும் டயானா அவ்வப்போது அரண்மனை விழாக்களிலும் பங்கு கொள்வதுண்டு. இது தவிர டயானாவின் அப்பா ஆல்ட் ஆஃப் இங்கிலாந்து மன்னர் குடும்பத்தின் குதிரை பராமரிப்பு வீரராக இருந்ததால் அரச குடும்பத்துடன் நெருங்கி பழகுவார். இளவரசர் சார்லஸ் பார்த்தது அப்படி ஒரு விழாவில்தான். தனது திருமணத்தை ரொம்ப நாட்களாக தள்ளி போட்டுக்கொண்டே வந்த சார்லஸை முதல் பார்வையிலேயே கவர்ந்து விட்டாள் டயானா. இருவரும் நெருங்கி பழக தொடங்கினார்கள். இங்கிலாந்து அரச குடும்பத்தில் நடந்த முதல் காதல் திருமணம் சார்லஸ் டயானா உடையதுதான். எப்போதும் புன்னகைத்துக் கொண்டே இருக்கும் இந்த இனிமையான டயானா மகன் சார்லஸின் பிடிவாதம் என்று பல காரணங்களுக்காக மகாராணி எலிசபெத்தும் இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டார். டயானாவை போலவே இருக்கும் பெண் யார் எனும் தலைப்பில் ஒரு பிரபல பத்திரிகை போட்டியே நடத்தியது. அந்த அளவுக்கு திருமணத்திற்கு முன்னரே படு பிரபலமாகிவிட்டார் டயானா. அவர் நிற்பது சிரிப்பது என எல்லாமே பரபரப்பு செய்தியானது. டயானா சார்லஸ் திருமணம் உலகமே வியக்கும்படியாக மிக பிரமாண்டமாக நடந்தது. பொதுவாக வெளி உலகத்தினரிடம் அதிக பற்று கொள்ளாமல் ஏதாவது சில முக்கிய விழாக்களுக்கு செல்வதுதான் அரச குடும்பத்தின் வழக்கம். ஆனால் டயானா தன் இயல்பான இரக்க சுபாவத்தால் நர்சரிகள் மருத்துவமனைகள் போன்ற இடங்களுக்கு அதிகமாக செல்ல தொடங்கினார். ஒரு வட்டத்திற்குள் தன்னை சுருக்கிக் கொள்ளாமல் எளிமையாக அவர் எல்லோருடனும் சகஜமாக பழக அவரது இமேஜ் கிடுகிடுவென ஏற தொடங்கியது. அரச குடும்பத்தினரின் வாழ்க்கை முறை அவ்வளவாக சாதாரண மக்களுக்கு தெரியாது. அவர்களுடைய புகைப்படங்கள் கூட எப்போதாவதுதான் பத்திரிகைகளில் வரும். ஆனால் டயானா வேல்ஸ் இளவரசியானதும் நிலைமை தலங்கிலானது. அவர் தினசரி செய்யும் அனைத்து காரியங்களும் பத்திரிகைகளில் வெளியானது. இங்கிலாந்து அரச குடும்பத்தை சேர்ந்த யாரும் பள்ளிக்கு சென்று படிப்பதில்லை. ஆசிரியர்கள்தான் அரண்மனைக்கு வந்து பாடம் சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் தன் மகன்கள் விஷயத்தில் இது தொடர டயானா விரும்பவில்லை. அவர்கள் பள்ளிக்கு சென்றுதான் படிக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அப்போதுதான் மக்களோடு மக்களாக பழக வாய்ப்பு தன் குழந்தைகளுக்கு கிடைக்கும் என்று டயானா நம்பினார். சார்லஸுக்கு வேறொரு பொண்ணுடன் தொடர்பு இருப்பதை அறிந்து மிகவும் நொந்து போனார். இந்த பிரச்சனையால் சில முறை தற்கொலைக்கு முயற்சிக்கிறார். அதோடு எதை சாப்பிட்டாலும் உடனே வாந்தி எடுத்து விடுகிற நோயும் தாக்கியது. மிகவும் மன வருத்தத்துடனே காணப்பட்டு வந்தார். தன் சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை மறக்க பல சமூக நலத்திட்டங்களில் இன்னும் அதிகமாக ஈடுபட ஆரம்பித்தார். எய்ட்ஸ் நோயாளியிடம் நேரடியாக கை குலுக்குவது, தொற்று நோய் உள்ளவர்களிடம் நலம் விசாரிப்பது என எப்போதும் வியப்புக்குள்ளாக்கி கொண்டே இருந்தார். குழந்தை ஹாரி நர்சரி பள்ளியில் சேர்க்கப்பட்ட காலகட்டத்தில் சார்லஸ் டயானா விரிசல் பகிரங்கமானது. இது குறித்து எடுக்கப்பட்ட நேர்காணல் ஒன்றில், நான் ராணியாக விரும்புகிறேன், ஆனால் சீமாசனத்தில் அமரும் ராணி அல்ல, மக்கள் மனங்களில் என்றென்றும் ராணியாக இருக்க விரும்புகிறேன் என்று டயானா கூறியது மக்கள் மனதில் நிலைத்து நின்றுவிட்டது. டயானாவின் குதிரை பயிற்சியாளரான ஜேம்ஸ் ஹென்றி ஒரு நூலை வெளியிட்டார். அதில் டயானாவுடன் தான் நெருக்கமாக இருந்தது உண்டு என்று குறிப்பிட்டார். டயானா இதை மறுக்கவில்லை. பிறகு கமிலாவுடன் தனக்கிருந்த தொடர்பை வெளிப்படையாக ஒத்துக்கொண்டார் சார்லஸ். சார்லஸ் டயானா விரிசல் இவ்வளவு பகிரங்கமான பிறகு விவாகரத்து தான் ஒரே வழி என்று மகாராணியே வற்புறுத்த 1996 விவாகரத்து நடந்தது. இதற்கு பிறகு அரபு நாட்டை சேர்ந்த கோடீஸ்வரரான முகமது ஹல் என்பவரின் மகன் டோடியுடன் டயானாவுக்கு ஏற்பட்ட பர்சனல் நெருக்கம் புதிய சர்ச்சைகளுக்கு வழிவகுத்தது. குறிப்பாக டயானாவின் மரணத்திற்கும் இதுதான் வழிவகுக்கும் என்று யாரும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். பாரிஸில் 1997 ஆகஸ்ட் 31 மாலை உணவுக்கு பின் காரில் டயானா, டோடி, ஒரு பாதுகாப்பாளர் மற்றும் ஓட்டுநர் போய்கொண்டிருந்தார்கள். விடாமல் அவர்கள் காரை துரத்தியது வேறு ஒரு வாகனம், அதில் பத்திரிகை புகைப்படக்காரர்கள். அவர்களிடமிருந்து தப்பியே ஆக வேண்டும் என்ற வேகத்தில் மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்தது டயானாவின் கார். விளைவு கோர விபத்தில் சிக்கியது. டோடியும் பாதுகாப்பாளரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார்கள். டயானா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கார் ஓட்டுநர் போதையில் இருந்தார். அதில் 30 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் பயணிக்க கூடாது. அதில் 150 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்ததுதான் விபத்திற்கு காரணம் என்று பத்திரிகைகளில் வெளிவந்தது. டயானா அரச குடும்ப ரகசியங்கள் பலவற்றையும் தெரிந்து வைத்திருந்தார். அதோடு அவர் விவாகரத்து செய்தது அரச குடும்பத்திற்கு பெரும் அவமானத்தையும் ஏற்படுத்தியது. எனவே அவரை கொல்ல வேண்டும் என்று பிரிட்டிஷ் அரச குடும்பத்தில் இருந்து நேரடி உத்தரவு வந்தது என்றார் முன்னாள் உளவு பிரிவு ஏஜென்டான ஜான் ஹோப்கின்ஸ். அவரது மரணத்தில் பல குழப்பங்கள் நீடித்தாலும் இன்று வரை பல இதயங்களில் மக்களின் ராணியாக வலம் வருகிறார் டயானா.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டயானா பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க குடமிளகாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.